அனைவருக்கும் வணக்கம். தனித்திருப்போம், விழித்திருப்போம், கொரோனாவை வென்றிடுவோம். கொரோனா நோயால் தாக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அது மூன்று வகையான அறிகுறிகளாக பிரிக்க முடியுது. ஒன்று பொதுவான அறிகுறிகள், ரெண்டாவது அரிதான அறிகுறிகள், மூணாவது தீவிரமான அறிகுறிகள். இதில் பொதுவான அறிகுறிகள் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காய்ச்சல் இருக்கும், வறட்டு இருமல் இருக்கும், உடல் சோர்வு இருக்கும். அரிதான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவலி இருக்கும், உடல் வலி இருக்கும், தொண்டை வலி இருக்கும், வயிற்றுப்போக்கு இருக்கும், கண்ணில் வலி இருக்கும், சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் சுவை தெரியாது, மனம் தெரியாது, தோல் நோய்கள் ஏற்படும், அல்லது கை கால் விரல்களுடைய நிறங்கள் வந்து வெளறி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தீவிரமான அறிகுறிகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டால், மூச்சு திணறல் இருக்கும், சுவாசிப்பதில் வந்து சிரமம் இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும், இரத்த கொதிப்பு இருக்கும், சில நேரங்களில் பேச முடியாமல் போயிடும், அல்லது உடல் இயக்கமே இல்லாமல் போயிடும். இதுதான் வந்து கொரோனா நோய் ஏற்பட்டதற்கான அறிகுறிகள். கொரோனா நோயினுடைய ஆரம்ப அறிகுறிகள் என்ன இருக்கும், அந்த அறிகுறிகள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்மளுடைய உடல்நிலையில் ஏதாவது அந்த மாதிரி மாற்றங்கள் தெரியுது, அந்த அறிகுறிகள் மூன்று விதமான அறிகுறிகள் பார்த்தோம் இல்லையா, பொதுவான அறிகுறிகள், அரிதான அறிகுறிகள், தீவிரமான அறிகுறிகள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அதில் ஏதாவது ஒன்று நம்ம உடலை வந்து தாக்கியிருக்கு அல்லது நமக்கு வந்து ஒரு தொந்தரவு ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா, முதல்ல நம்ம மருத்துவமனையில் போய் நம்மளுடைய உடல் வெப்பநிலையை நம்ம வந்து சோதித்து பார்த்துக்கணும். அதுபோல் கொரோனா நோய் தாக்கியிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான சோதனையை நம்ம எடுத்து பார்த்துக்கணும். வெளியில் நம்ம எங்கே போனாலும் சரி, நம்ம முகத்துக்கு முகக்கவசம் கண்டிப்பாக அணிஞ்சிருக்கணும். அது மூக்கு மற்றும் வாயை வந்து முழுவதுமாக மூடி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அரைகுறையாக மாட்டிட்டு வெளியில் போகக்கூடாது. அதுபோல் இரண்டு முகக்கவசங்கள் வந்து மாட்டிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் கைகளை வந்து அடிக்கடி சோப்பு போட்டு கழுவணும். இந்த அறிகுறிகள்லாம் தென்படுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கொரோனா தடுப்பூசி நம்ம போட்டுக்கலாம். இந்த நடவடிக்கைகளை நம்ம வந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒருவேளை நோய் இல்லாமல் இருந்ததுன்னா சந்தோஷம், ஒருவேளை ஆரம்ப கட்ட அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா, இந்த முதல் சோதனைகள்லையே நம்ம வந்து நோயினுடைய தீவிரமாக போகாமல் நம்ம ஆரம்பத்திலேயே அதை தடுத்து நிப்பாட்டிக்கலாம், நோயினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். கொரோனா நோய் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம். அது இயற்கையான வழிமுறைகள். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இருக்கக்கூடிய வீடு மற்றும் அதனுடைய சுற்றுப்பகுதியை நம்ம எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுக்கணும். குப்பை கூளங்கள் தேங்காமல், தேவையில்லாமல் தண்ணி வந்து தேங்கி நிற்காமல் பார்த்துக்கணும். கழிவுப் பொருட்கள் அங்கங்கே இல்லாத அளவுக்கு அதற்கான இடங்களில் நம்ம அதை கொண்டு போய் சேர்த்துட்டு நம்ம பகுதிகளை வந்து சுத்தமாக பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுபோல் வேப்பிலை, மஞ்சள், அந்த இயற்கையான கிருமி நாசினிகள் இல்லையா, வேப்பிலை வந்து ஒரு கிருமி நாசினி, மஞ்சளும் ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த இயற்கையான கிருமி நாசினிகளை வெந்நீரில் அதை தண்ணியை கொதிக்க வச்சு, அந்த தண்ணியில் அந்த வேப்பிலை மஞ்சளை போட்டு நல்லா கொதிக்க விட்டு, அந்த தண்ணியை நம்ம வந்து என்ன செய்யலாம், நீராவி பிடிக்கணும். நீராவி பிடிக்கும்போது அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும்போது வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளாக இருக்கட்டும், மூக்கு வழியாக போயிருக்கக்கூடிய கிருமிகளாக இருக்கட்டும், அந்த நச்சு கிருமிகள் எல்லாம் நம்ம வந்து உடலை பாதிக்காத அளவுக்கு அது அழிஞ்சு போயிடும். அது இல்லாமல் தலையில் நம்ம வந்து நீர் தேங்கி இருந்தால் கூட, இந்த நம்ம ஆவி பிடிக்கிறதுல அது நீரெல்லாம் இறங்கி நமக்கு வந்து தலை பாரம் குறைஞ்சி உடல் வந்து ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும். அதுபோல் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமே இயற்கையோடு இயைந்த உணவு பழக்க வழக்கம்தான் இல்லையா. நம்ம சாப்பாட்டு வழிமுறைகளை நம்ம பின்பற்றுறதுல பார்த்திங்கன்னா, நம்ம அன்றாட உணவில் நம்ம மஞ்சள் சேர்க்குறோம், சுக்கு, மிளகு, பூண்டு, இஞ்சி, எலுமிச்சை, புதினா, இந்த மாதிரியான மருத்துவ குணம் உள்ள உணவுப் பொருட்களை நம்ம உணவில் நம்ம தினந்தோறும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், எந்த ஒரு நோய் கிருமியும் நம்மளை வந்து தாக்காது, நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலாம். இதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளியில் அங்கங்கே சுத்தாமல் வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா, நமக்கு நோயினுடைய தாக்கம் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். இந்தியா முழுவதுமே கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு மக்கள் வந்து ரொம்ப அல்லல் பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு பக்கம் வேலைக்கு போக முடியலை, பொருளாதார நெருக்கடி, கல்விச்சாலைகள் மூடப்பட்டிருக்கு, இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம
கடைப்பிடிக்க முடியாத அப்படின்னு சொல்ல முடியாது, கடைப்பிடிக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்ம வந்து கடைப்பிடிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தும். வெளியில் போகும்போது முகக்கவசம் இல்லாமல் போகிறது, பேருந்து நிலையங்களில் கூட்டமாக போய் நிற்கிறது, காய்கறி வாங்க போகிறேன், மீன் வாங்க போகிறேன், கறி வாங்க போகிறேன்னு கடை தெருவுகளில் போய் கூட்டமாக நிற்கிறது, சமூக இடைவெளியே இல்லாமல் தெருக்கள் அங்கங்கே சுற்றி அலைகிறது, அதுபோல் பொது இடங்களில் ஆவி பிடித்தல், நீராவி பிடித்தல், இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய செயல்கள். அது மட்டும் இல்லை, இயற்கை நமக்கு வந்து சுவாசிக்க நல்ல காற்றை கொடுக்குது, நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான அத்தனை பொருள்களையும் கொடுக்கக்கூடிய அந்த மரங்களை வெட்டி சாய்ப்பது மிக கொடூரமான செயல். இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கொரோனா நோயினுடைய தாக்கத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கும் நோய் தாக்காமல் நம்மளை நாமே பாதுகாத்துக்கிறதுக்கும் அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நம்ம வந்து பின்பற்றி நடக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் மரக்கன்றுகளை நட்டு நம்ம வந்து பராமரிக்கணும். என்ன, நம்ம சுவாசிப்பதற்கு நல்ல காற்றை தரக்கூடியது மரங்கள். அதனால் நாம் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையில் நம்ம மரங்களை நட்டு வளர்த்தா நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் சுத்தமான காற்றை வந்து சுவாசிப்பதற்கு அது வழிவகுக்கும். இப்படி நம்ம வந்து இயற்கையான வழிமுறைகளை பின்பற்றி நோய் நம்மளை தாக்காமல் பாதுகாத்துக்கிறதும், நோய் வந்துருச்சு அல்லது அதனுடைய அறிகுறிகள் தோன்றியது அப்படின்னு தெரிஞ்சால் அதற்கான சிகிச்சை முறைகளை நாம் எடுத்துக்கிறதும், நம்மளை நாமே தனிமைப்படுத்தி கொண்டு அந்த நோய் தொற்றிலிருந்து மீண்டு வெளியில் வரணும். அது மட்டும் இல்லை, இப்படி நம்ம வந்து இயற்கையான வழிமுறைகளை பின்பற்றி வாழும்போது ஆரோக்கியமாக நம்ம வாழலாம், ஒரு பசுமையான இந்தியாவை நம்ம உருவாக்கலாம். நன்றி, வணக்கம்.